श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां भुजयुग्म रुक्म व्यामोगत सतितरान त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतो सदयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वगुणाविरामं श्रीमद्ददङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगधाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிழரங்கர் கட்டினம் மேய்த்த கடலனை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசே. ஸோ நேற்று 30வது பாசுரம் அனுபவித்தோம். அதில் வந்து மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோரின் சொல்லில்லை, சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா, புணத்துழாய் மாலையானே பொன்னிஷு திருவரங்கா எனக்கினு கதியன் சொல்லா என்னையாளுடைய கோவேனு. அவர் வந்து எனக்கு என்ன கதி சொல்லு அப்படின்னு பெருமாளை கேட்குறார். ஸோ அதுக்கா பெருமாள் சொல்கிறார், மோட்சத்திற்கு வழி என்னன்னு கேட்குறே அது உமக்கு இப்போ நிலைக்க மாட்டாது. ஏன்னா உலகில் 4 புருஷார்த்தங்கள் இருக்கு, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அதில் இதில் முதல் 3 ஈடுபடுபவர்களுக்கு தர்மம், அர்த்தம், காமம், அதில் ஈடுபடுபவர்களுக்கு மோட்சம் என்கிற 4வது புருஷார்த்தம், 4வது கோல், அதில் நோக்கு வராது. ஒரு கால் அப்படி வந்தாலும் நிலைக்காது. ஏன்னா நீர் சொல்கிறீர் நித்திய கர்மங்களே உங்களால் நடத்தக்கூடவில்லை என்கிறீர், ஆகையால் விசேஷ தர்மம் அனுஷ்டிப்பது உமக்கு இல்லை என்கிறீர், ஊரிலேன் காணி இல்லை என்றதனாலே காம புருஷார்த்தமும் இல்லை என்று தெரிய வந்தாலும் நீங்கள் சில தர்மவான்களோடு பழகியிருப்பீர்கள், சில பணக்காரர்கள் தனவான்களோடு பழகியிருப்பீர்கள், மற்றும் சிலர் உமக்கு உறவினராக இருப்பார்கள். அதனால் இந்த மாதிரி தர்ம அர்த்த காமங்களிலே அவர்களுடைய தயவு, அவர்களுடைய நட்பு அதற்கு இணங்கி படிப்படியாக சுயமாகவே உங்களுக்கு அதில் ருச்சி ஏற்படும். தர்மம், அர்த்தம், காமத்தில், அறம், பொருள், இன்பத்தில். ஆகையால் இப்பொழுது மோட்சத்திற்கு கதி பற்றி தேட முயல வேண்டாம், அது தானாக அமையும் என்று எம்பெருமான் கேட்பதாக நினைத்து கொண்டு வைத்துக்கொண்டு அடுத்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். 31வது பாசுரம், தவத்துளார் தம்மிலல்லே தனம் படைத்தாரில் அல்லேன், உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன், துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிஷனானேன், அவத்தமே பிறவி தந்தாய் அரங்கமானகருளானே. அதாவது அரங்கமானகருளானே, அரங்கத்தில் இருக்கும் ரங்கநாதா, நான் தவத்துளார் தம்மில் அல்லேன், தர்மங்களை செய்பவர்களை சார்ந்தவனாக இல்லேன். அப்படி நான் யாரோ, ஐ ஹவ் நெவர் அசோசியேட்டட் மை செல்ஃப் வித் தார்மிகாஸ், தர்மம் அனுஷ்டிப்பவர்களோடு நான் இருந்ததில்லை. தனம் படைத்தாரில் அல்லே, பணம் சம்பாதிப்பவர்கள், பணத்தை சேர்த்து கொண்ட பணக்காரர்கள், அவர்களிடமும் சேர்ந்தவன் அல்லே. உவர்த்த நீர் போல எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லே, என்னை சேர்ந்த உறவினர்களுக்கு உப்பு ஜாஸ்தியாக போட்ட நீர் போல, உப்பு உரைத்த நீர் போல நான் ஆகிவிட்டேன். அதனால் ஒரு படியிலும் பிரியனாக இல்லை அவர்களுக்கு. துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிஷனானேன், துரிஷன்னா குற்றவாளி, கல்வன். அது யாருக்குன்னா, தாம்பூலம் போட்டு இயற்கையாலேயே கொஞ்சம் சிவப்பாகவும் உடைய, உதடுகளை உடைய ஸ்திரீகளுக்கும் அவர்கள் சம்பந்தம் முழுவதும் அவர்களை வஞ்சித்து அழியும்படி நான் அவர்களுக்கு குற்றவாளியானேன், அவர்களால் வெறுக்கப்படுகிறேன். இப்படி ஒரு புருஷார்த்தத்திற்கும் ஒரு விதமான பயனுக்கும் பயன்படாததால் துரிஷனானேன். அதனால் அபத்தமே பிறவி தந்தேன், எனது பிறவி அழித்தது, நீர் அழித்தது வீணாகவே ஆயிற்று.
அப்படிங்கிறார். அதாவது முதலடி தவத்துளார் தமிழல்லேன் தனம் படைத்தாரிலல்லேன். அதில் தர்மம் அர்த்தம் என்ற புருஷார்த்தங்கள் அறம் பொருள் என்ற நோக்கில் ஈடுபட்டவர்களிடம் நான் சேர்ந்ததே இல்லை என்கிறது முதலடி. ரெண்டாவதடி உவர்த்த நீர் போல உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன், எந்தன் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன். அதாவது நீர் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் எல்லாரும் குடிப்பார்கள். சரி, அட்லீஸ்ட்டு உவர்ப்பாவது இல்லாமல் இருந்தால் தாகம் உள்ளவராவது குடிப்பார்கள். ஆனால் சமையலுக்காவது அந்த தீர்த்தத்தை எடுத்துப்பார்கள். ஆனால் உப்பு கரிக்குமாயில், ரொம்ப உப்பாக இருக்க தண்ணி, அந்த தண்ணி ஒரு விதமும் பயன்படாது. அவ்வாறு தான் நான் உள்ளேன். அந்த உப்பு நீரை முகத்தில் எரிந்து கொண்டால் கண் எரியும், கண்ணையே திறக்க முடியாது, அவ்வளவு கரிக்கும். அதே மாதிரி என்னுடன் சேர்ந்தால் இந்த உற்றவர்கள், இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவளுக்கு அனர்த்தம், அவர்களுக்கு அவர்களுக்கு என்னால் பிரச்சனை தான், என்னால் ஒரு போக்கியமும் கிடையாது, அதனால் அவர்களுக்கு எரியும். அதனால் உற்றவர்க்கு ஒன்றுமல்லேன். எப்படி ஒன்றுமல்லேன்? உவர்த்த நீர் போல, உப்பு நீர் போல ஒன்றுமல்லேன். துவர்த்த செவ்வாயினார்க்கே துவக்கர துரிஷனானேன். துரிஷன்ன கள்ளன். பெண்டிர்களிடம் நான் காதல் கொண்டு நடந்து கொள்ளவில்லை, அவர்களிடம் ஒரு அன்பாக இருப்பதில்லை, அவர்களை பலபடியில் வஞ்சித்து அவர்களாலும் விடப்பட்டேன் என்றபடி. அதாவது கீ சொன்ன தவத்துளார் தபஸ், அதாவது தவ தர்மிஷ்டர், அவர்களும் பணக்காரர்களும் உற்றவரும் ரிலேஷன்ஸும் புருஷார்த்தங்களுக்கு நேராக காரணமாகாதவர், அவர்களெல்லாம் அவர்களெல்லாம் என்னுடைய போக்கியத்துக்கு நேராக காரணமாக மாட்டார்கள். இந்த தவத்துளாரும் சரி, அந்த பணக்காரர்களும் சரி, இந்த உறவினர்களும் சரி, இவர்களால் எனக்கு நேராக போக்கியம் கிடையாது. ஆனால் செவ்வாயினார் நேராக காம புருஷார்த்தத்துக்கு காரணமாகிறவர்கள். அதனால் அவர்களை சொல்லி அவர்களும் என்னை கைவிட்டனர் என்கிறது. ஏன் கைவிட்டனர்னா, அவர்களோடு எனக்கு அன்பில்லை, அவர்களிடம் எனக்கு அன்பில்லை. அதாவது தார்மீகர், தர்மனிஷ்டர், பணக்காரர்கள், உற்றவர்கள், அவர்களுடைய சம்பந்தம் ஒருபோதும் இல்லை, தனியாகவே இருந்துட்டேன். ஸ்திரீ சம்பந்தம் கொஞ்சம் இருந்தாலும் அதுவும் போயிற்று என்றும் குறிக்கலாம். அதாவது எனக்கு காதல் இல்லை, ஒரு கால் இருந்தாலும் பயன்படாது. ஸ்திரீகள் என்னை வெறுக்கும் நிலையை பெற்றேன் அதனால். ஸோ யாருக்கும் நான் அளவற்ற அன்பனாய் என்னைக்காவது இருந்தேனா, அதனால் அவர்களுக்கே துவக்கர துரிஷனானேன். துவக்கர அப்படின்னா அவர்கள் சம்பந்தம் முழுவதும் அழியும்படி கல்வனானேன். ஸோ இப்படி தர்ம அர்த்த காமம் இவற்றிற்கு உபயோகப்படாத இந்த பிறவி பரலோக பலமான மோட்சத்திற்காவது உபயோகமா? அதற்கும் வழி இல்லை. அதனால் நாலு புருஷார்த்தமும் எனக்கு கிடைக்காமல் செய்து என் பிறவி அபத்தமே பிறவி தந்தாய், அபத்தம் வேஸ்ட், என் பிறவி வீண், என் பிறவியை பயன்படுத்து என்று இங்கு ஆழ்வார் கேட்டு, அதாவது சரி, தர்ம அர்த்த காமம் எனக்கு கிடைக்கவில்லை, அறம்பொருள் இன்பம் கிடைக்கவில்லை, அதனால் அதற்கு என்னை பயன்படுத்தின ஆழ்வார் நினச்சி கேட்டுக்கிறதா நம்ம நினச்சக்கூடாது. அந்த மூன்று புருஷார்த்தங்களையும் பெறுவதற்கு எவ்வளவோ வழிகள் வேண்டியிருக்கும், எத்தனையோ செயல்கள் செய்ய வேண்டியிருக்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அகிஞ்சனகா அனன்ய கதிகி, வெரி ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்துக்கணும், வேறு கதி இல்லாமல் இருக்கணும், அப்படி இருந்தால் போகிறோம். உனது கருணையினாலேயே எளிதில் மோட்சம் பெற்றுவிடலாம் அரங்கமான அகருளானே. அதை போல இதுவும் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் அப்புறம் என்ன, எதற்கு இந்த பிறவி? அதனால் இதை அவ்வாறு அருளினார். ஸோ ஒரு எளிமையான உன்னுடைய கருணையாலே, உன் கருணையால் மட்டுமே எனக்கு மோட்ச அனுபவம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு தர்மிஷ்டரும் கிடையாது, எனக்கு தனிக்கரும் கிடையாது, பணக்காரர்களும் கிடையாது, எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, ரிலேஷன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீர் ஒருவர் தான் எனக்கு அப்படின்னு அனன்ய கதித்வத்தை தெரிவிக்கிறார் இன்டைரக்ட்லி. இங்கே தவத்துளார் தம்மில் அல்லேன், அதாவது மோட்சமோ மோட்சம் செய்வதற்கு ஒரு தபஸ் பண்ணுறவர்களோ, இல்லை ஐஸ்வர்யம் செல்வம் வேணும் அப்படின்னு தபஸ் பண்ணுறவர்களோ,
அவர்கள் பண்ணின பாபத்திற்காக பிராயஷ்சித்தம் பண்ணுபவர்களோ அதற்கு தபஸ் பண்ணுறவாளோ அவர்களுடன் நான் சேர்ந்ததே கிடையாது. அதே மாதிரி தனம் பணக்காரர்கள் தானம் நிறைய பண்ணுவார். யயாகயாச்ச விதையா பக்வன்னம் பிராப்னுயாத்து உபனிஷத்தில் அக்கிரம வழியில் சேகரித்து பணத்தை கூட நல்ல வழியிலே பகவத் பாகவத ஆராதனத்திற்காக செலவு செய்பவர் பலர் இருக்கிறார்கள். நான் அப்படியும் கிடையாது, அவர்களோடு சேர்ந்ததும் கிடையாது. என்னுடைய உற்றவர்களுக்கும் நான் பிரியன் அல்லேன், அவர்களுக்கும் வேண்டாதவனாகிவிட்டேன். அவர்களும் என்னை வெறுக்கிறார்கள். உற்றவர்க்கெல்லாம் வேண்டாதவராகிலும் அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ரிலேஷன்ஸ் யாருமே வேண்டாம், ஆனால் ஸ்திரீகளுக்கு மட்டும் பிரியராக நடந்து கொள்வார் நிறைய பேர். அவர்களை போலும் இல்லை நான், அவர்களிலும் சேர்ந்தவன் அல்லேன் என்று ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் இங்கே உரைக்கிறார்கள். அதே போல் ஆகிஞ்சன்யம் போலே இங்கே அனன்ய கதித்துவமும் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. அதாவது ஆகிஞ்சன்யம் என்பது மோட்சத்திற்கு செய்ய வேண்டும் வழியை, மோட்சத்திற்கு செய்ய வேண்டும் உபாயத்தை, அதை உடையன் ஆகாமல் இருப்பது. மோட்சத்தை செய்ய வேண்டிய ஒரு உபாயத்தை இல்லாமல், அதாவது உபாயம் இல்லாமல் இருப்பது ஆகிஞ்சன்யம், ஹெல்ப்லெஸ்னஸ். அந்த உபாயத்தை அறியாமையாலும், அதாவது அந்த உபாயமே என்னன்னு தெரியாமையாலும், அப்படி அறிந்தாலும் அதை வந்து செய்வதற்கு அனுஷ்டிக்க சக்தி இல்லாமல் இருப்பதாலும், வல்லமை இல்லாமல் இருப்பதாலும், அதற்குண்டான ஒரு அந்த அனுஷ்டானத்திற்கு சாஸ்திரம் இசைந்த யோக்கியத்தை இல்லாமல் இருப்பதாலும், இந்த மூணு விதமும். ஒன்று, அந்த உபாயமே தெரியாமல் இருக்கணும், தெரிஞ்சாலும் அதை அனுஷ்டிக்க சக்தி இல்லாமல் இருக்கணும். அப்படி அனுஷ்டானம் பண்ணுவதற்கு சக்தி இருந்தாலும் சாஸ்திரம் இசைந்த யோக்கியத்தை, அது குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கணும். அவற்றில் அறியாமையை தெரிவிக்கிறது அடுத்த 32வது பாசுரம், நாளை அனுபவிப்போம். அடியே ஆழ்வார் திருவிழலே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.